ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. பிருத்விஷாவுக்கு காயம் காரணமாக இந்திய அணியில் முரளி விஜயை சேர்த்தாங்க. ஆனால் தொடர்ந்து ஓப்பனிங்கில் முரளி விஜய், கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே வந்து சொதப்பிட்டு வராங்க. ஸோ பிருத்விஷாவுக்கு காயம் சரியாயிரும், மறுபடியும் இந்திய அணிக்கு திரும்பிடுவாங்க அப்படின்னு எல்லா ரசிகர்களுமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிருத்விஷாவுக்கு காயம் குணமாகாததுனால மொத்த தொடர்லேருந்தே வந்து விலகுறாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் ரெண்டு வீரர்களை வந்து சேர்த்துருக்காங்க. பிசிசிஐ ஆனது பிருத்விஷாவுக்கு பதிலாக மயங்க் அகர்வாலை இந்திய அணியில் வந்து சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவையும் வந்து சேர்த்துருக்காங்க. ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக வந்து போட்டிகளில் விளையாடாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ காயம் சரியாகி ரஞ்சி டிராஃபி போட்டியில் சூப்பராக விளையாண்டு 5 விக்கெட்களை வந்து வீழ்த்தியிருப்பாங்க. அதனால் ஹர்திக் பாண்டியாவையும் வந்து இந்திய அணியில் சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே இந்திய அணியில் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஜடேஜா விகாரி தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ஸ்பின் பவுலர்ஸ். ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பவுலர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து இந்திய அணிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவை வந்து இந்திய அணியில் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி பிருத்விஷாவுக்கு பதிலாக மயங்க் அகர்வாலை அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட் போட்டியில் வந்து ஓப்பனிங்கில் வந்து களமிறக்க இருக்காங்களாம். ஸோ வரக்கூடிய டெஸ்ட் போட்டிகளில் மயங்க் அகர்வால், ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேர்த்தையும் வந்து இந்திய அணியிலேருந்து களமிறக்க இருக்காங்க. இந்த விஷயம் வந்து இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.